உங்கள் மெரினாவில் இன்று முதல் சக்சஸ் உறவுகளை மேம்படுத்த உள்ளத்தை வலுப்படுத்த ஒளியேறுகிறது மெரினாவில் இன்று முதல் சக்சஸ் எப்பொழுது அன்பை அரசியலாக்க நினைக்கிறோமோ அப்பொழுது எல்லாம் தேசமாகிவிடும் எதையும் எதிர்பார்த்து வருவது உறவல்ல சியாட்டல் வாஷிங்டனில் இருந்து எழுத்தாளர் சகாநாதன் அமைத்து வழங்கும் இன்று முதல் சக்சஸ் உரை தொடர் மெரினாவில் தினமும் இருமுறை ஒலியேறுகிறது மதியம் ஒன்று பதினைந்துக்கும் இரவு ஏழு நாற்பத்தைந்துக்கும் இன்று முதல் சக்சஸ் கேட்க தவறாதீர்கள் இன்று முதல் சக்சஸ் உலகெங்கும் உள்ள என் அன்பு மெரினா நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அபிமான இன்று முதல் சக்சஸ் நிகழ்ச்சி இன்று நாம் காணப்போகும் தலைப்பு நீங்கள் சந்தேகப்பட விரும்புகிறீர்களா இன்று நாம் காணப்போகும் தலைப்பு நீங்கள் சந்தேகப்பட விரும்புகிறீர்களா என் நண்பர் என்னை சந்தேகப்படுகிறார் என் மனைவி என்னை சந்தேகப்படுகிறார் என் தாய் தந்தையர் என்னை சந்தேகப்படுகிறார்கள் கடவுளே என்ன ஒரு சந்தேகப்படும்படியான வாழ்க்கை அன்பு நண்பர்களே நாம் ஒருவரிடம் எச்சரிக்கையாக இருக்கலாம் ஆனால் ஒருவரை எடுத்தவுடன் சந்தேகப்படக்கூடாது ஒரு முறை உங்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டால் அப்புறம் உங்கள் சந்தோஷத்தை சந்தேகம் சாப்பிட்டுவிடும் நண்பர்களே ஒரு முறை நமக்கு சந்தேகம் வந்துவிட்டால் அப்புறம் உங்கள் சந்தோஷத்தை சந்தேகம் சாப்பிட்டுவிடும் நீங்கள் தொடர்ச்சியாக எல்லோரையும் சந்தேகப்பட்டால் அப்புறம் ஒரு நேரத்தில் உங்களை எல்லோரும் சந்தேகப்பட ஆரம்பித்து விடுவார்கள் ஆகையால் ஜாக்கிரதையாக இருங்கள் என் நண்பர் ஒருவர் கல்யாணமானவர் தன் மனைவிக்கு வெளியே போகும்போது நிறைய மல்லிகைப்பூ வைத்து அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவார் ஆனால் அவர் மனைவியோ அதை சற்றும் பொருட்படுத்தாமல் அதையெல்லாம் வேண்டாம் என்று மறுத்துவிடுவார் இப்பொழுதெல்லாம் அவர் அவருக்கு மல்லிகைப்பூ வாங்கிக் கொடுக்கும்போது ஒருநாள் போலவே தன் மனைவியை சினிமாவிற்கு அழைத்தார் கையில் மல்லிகைப்பூவோடு அன்றும் அவர் மனைவி மறுத்துவிட்டார் இதை கேட்டு எரிச்சலான அந்த நண்பர் தன் மனைவியை சந்தேகத்துடன் பல கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார் கடைசியாக அவர் மனைவிதான் தன் மல்லிகைப்பூ வைத்தால் அந்த வாசம் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கும் என்று ஒரே ஒரு காரணத்தால் தான் மறுத்தேன் என்றார் இதை கேட்ட கணவனுக்கோ மிகப்பெரிய ஷாக் நாம் காரணமில்லாமல் நம் மனைவியே விட்டோமே சந்தேகப்பட்டது இல்லாமல் அவரை கண்ணா பின்னா என்று திட்டிவிட்டோமே என்று மிகவும் வருத்தப்பட்டார் ஆகையால் நீங்கள் ஒருவரை சந்தேகப்படும் போது நீங்கள் அவரிடம் வைத்திருக்கும் நம்பிக்கை குறைய ஆரம்பித்துவிடும் நாம் எப்பொழுது ஒருவரை சந்தேகப்படுகிறோமோ அப்பொழுதே நாம் அவரிடம் வைத்திருக்கும் நம்பிக்கை குறைய ஆரம்பித்துவிடும் இது எல்லோருக்கும் உள்ளதே சிலரை சந்தேகப்படுவதற்கே பிறந்தவர்கள் என்று கூறலாம் இவர்கள் தனக்கு தெரிந்த நண்பர்களை எல்லாம் சந்தேகப்பட்டுக் கொண்டே செல்வார்கள் அதோடு விட்டார்களா பின் அவரை பற்றி மற்றவர்களிடம் தவறாக சொல்லுவார்கள் உங்கள் கவனத்திற்கு உங்கள் கவனத்திற்கு நீங்கள் ஒரு மனிதனை சந்தேக பார்வையுடன் பார்க்க ஆரம்பித்தால் பின் அவர் செய்யும் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு தவறாகவே தெரியும் எப்படி மாலைக்கண் நோய்க்கு பார்க்கும் இடமெல்லாம் தெரிகிறதோ மேலும் நீங்கள் தவறே செய்யாத ஒருவரை நண்பராக தேடினால் உங்களுக்கு நல்ல நண்பர் கண்டிப்பாக கிடைக்க மாட்டார் ஒருவர் தவறு செய்யாமல் இருந்துவிட்டால் அவர் மனிதரல்ல மகானாகிவிடுவார் ஒருவர் தவறு செய்யாமல் இருந்துவிட்டால் அவர் மனிதர் அல்ல மகானாகிவிடுவார் அதிகமான எதிர்பார்ப்பு தற்பெருமை ஈகோ ஆகியவை சந்தேகத்தின் தூண்கள் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு தற்பெருமை ஈகோ ஆகியவை சந்தேகத்தின் தூண்கள் சரி இப்பொழுது ஒருவரை சந்தேகப்படும் முன் நாம் எதையெல்லாம் பார்க்கலாம் இதோ சூழ்நிலைகளை மனிதனின் வழிகாட்டி ஆகையால் கவனமாக இருக்கவும் ஒருவரை சந்தேகப்படும் முன் அவரை பற்றிய அனைத்து நடவடிக்கைகளையும் நடத்தைகளையும் நன்றாக கவனிக்கவும் அப்படி கவனித்த பின் அவர் தவறு செய்தார் என்றால் அவரை சந்தேகப்படவும் எல்லோருமே நல்லவர்களாக இருக்கவே முயற்சி செய்கிறோம் ஆகையால் நாம் ஏன் ஒருவருக்கு திருந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடாது எல்லோருமே நல்லவர்களாக இருக்கவே முயற்சி செய்கிறோம் ஆகையால் நாம் நாம் ஏன் ஒரு சந்தர்ப்பம் சந்தேகப்படும் பற்றி ஒருவர் கொடுக்கும் தகவல்கள் சரியானதா என்று தெரிந்து கொள்ளவும் அதை போலவே ஒருவரை பற்றி இன்னொருடம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு பல வருடங்களாக நம்மிடம் நம்பிக்கையாக நடந்திருக்க வேண்டும் இல்லையென்றால் முன்னால் உள்ள பகையை வைத்து நாம் கேட்பவரை பற்றி அவர்கள் தவறாக கூற முடியும் மேலும் ஒருவரை சந்தேகப்படும் முன் அவர் நமக்கு செய்த நன்மைகளையும் யோசிக்க வேண்டும் ஏனென்றால் சூழ்நிலையே ஒருவரை பலவிதமாக செய்ய தூண்டும் சூழ்நிலையே நம் வாழ்க்கையை வழிநடத்தும் எப்படி செஸ் விளையாட்டில் எல்லா காய்களும் ஒருவரை சுற்றி அது அவரை வழுக்கட்டமாக ஒரு இடத்தில் நகர வைக்கிறதோ அதை போலவே கடைசியாக ஒருவரை பற்றி தவறாக பேசுவது மிக எளிது ஆனால் நீங்கள் தவறாக பேசி அதற்கு பின் உங்கள் கணிப்பு தவறானால் பின்னால் வரும் விளைவுகளையும் தயவு செய்து யோசிக்கவும் அதனால் ஒருவரின் வாழ்க்கையே பாதிக்கப்படும் என் அன்பு நண்பர்களே வாழ்க்கையே குறுகிய காலம்தான் ஆகையால் ஒருவரை சந்தேகப்பட்டுக் கொண்டே அதை வீணடிக்காதீர்கள் நம்பிக்கை எப்படி ஒரு நம்பிக்கை மூலமாக நம் வாழ்க்கையை நடத்த முடியும் தெரியுமா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லாமே எப்படின்னா ஒரு தந்தை இருக்கிறார் அவர் மகனை தினமும் வந்து காலேஜ் போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் காலேஜ் சொல்லும் பொழுது அவர் மகனை நீ தண்ணி அடிக்காதே நீ தம் அடிக்காதே என்று சொன்னால் அந்த மகனுக்கு எரிச்சல்தான் வருமே தவிர ஒரு நல்ல அறிவுரையை ஏற்றுக்கொள்ள முடியாது அதை விட்டுவிட்டு தன் மகன் காலேஜை விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது ஆ என் அன்பு மகனே நீ வந்து விட்டாயா உன்னை போல் ஒரு மகன் இல்லையே சம்திங் இதே மாதிரி நல்ல ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையே நீங்கள் வைத்திருந்தால் அந்த நம்பிக்கையே நீங்கள் முதலீடு செய்திருந்தால் ஒரு காலத்தில் அந்த மகன் ஐயோ என் தந்தை நான் என்ன செய்தாலும் அவர் என் மீது மிகவும் நம்பிக்கை வைத்திருக்கிறாரே என்று நினைத்து அவர் செய்யும் தவறுகள் எல்லாம் அவராகவே திருந்த ஒரு வழி பிறக்கும் நான் சொல்வது என்னவென்றால் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறீர்களோ அந்த நம்பிக்கை அந்த நபர் தவறு செய்திருந்தாலும் அவர் ஒரு நாள் நீங்கள் சொல்வதை கேட்கும் அளவிற்கு வந்துவிடுவார் நீங்கள் உங்கள் நம்பிக்கைக்கு அவரும் உறுதுணையாக மாறிவிடுவார் என்பதே ஆகையால் முதலில் உங்களை நம்புங்கள் அதன் மூலம் மற்றவர்களையும் நம்ப செய்யுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மனிதனை சந்தேகப்படும் போதோ அல்லது குறை கூறும் முதலில் நமக்கு அந்த குறை இருக்கிறதா என்று யோசித்து சந்தேகப்படுவோம் அல்லது குறை கூறவும் என் அன்பு நேயர்களே மீண்டும் ஒரு தலைப்புடன் உங்களை நாளை சந்திக்கிறேன் அதுவரை இடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஹா